ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு என்னடா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண போறேன். 6 மாசம் ஆச்சு நாங்கெல்லாம் மீட் பண்ணி, அண்ட் இப்பதான் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இன்னும் 2-3 பேர் வரல, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது இந்த விளாக். அண்ட் என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து நானே எவ்வளோ நாள் தான் தனியாவே எடுத்துட்டு போகுது கேமரா. ஸோ அவங்க கூட வ்ளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு இருந்தேன். ஸோ அது இன்னைக்கு நடக்க போகுது, என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஹலோ சத்யா, என்ன நம்ம போறோம், கடத்திட்டு போறியா? ஆக்சுவலி இப்போ வந்து சத்யா வந்து ஃபோனை வந்து விட்டுட்டா. ஸோ இதுதான் சொல்கிற, லைக் பார்த்த உடனே எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துட்டோமான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பேக் வச்சாலும் நீங்கள் ஏன் மறந்தீங்க சத்யா? ஆக்சுவலாக கடைக்கு வந்த நோக்கம் என்னன்னா, மிரு வந்து ஒரு கிவ்அவே போட்டான். கிவ்அவேல வந்து நானும் அல்பத்தனமா எனக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு கேட்டேன். அவள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அதுக்கு பதிலாக வேணும்னா அவனுக்கு ஏதாவது வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கான். எனக்கும் சத்யாக்கு வந்து ஒரு சீக்ரெட்டு, அவளுக்கு ஸ்லிப்பரே வந்து 10 சைஸே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு 40-100 சைஸ் தெரிஞ்சு கால் சைஸ்குள்ள வந்து தோணுச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க எந்த கடையில கிடைக்கும் சொல்லிட்டு. வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லையா? ஸோ உங்க அட்ரஸ் கேட்பாங்க பரவாயில்லையா? வாங்கி மிருட்டியூ காமிச்சிருக்கேன் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இப்போ டைம் நாங்கள் வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு, இன்னும் எடுக்கலை. ஒரு ஜீன் வாங்குறதுக்கு இந்த நிலமை. நம்ம போகலாமாங்க? உடஞ்சிரும், பரவாயில்ல, கன்ஃபார்ம் உடஞ்சிரும். ஆக்சுவலி டார் சத்யாவுக்கு இதுலேருந்து வரணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்கே பாரு எவ்வளோ குட்டியாக இருக்கு. நம்ம ஆக்சுவலி இதுலேருந்து ஒரு சம்பவம் இருக்குது. திருப்ப நாங்கள் வந்து நிறைய அவுட்டிங் போனதில் ரவே விஓசி பார்க் கூட போனோம். அதை மாதிரி போய் ஊஞ்சல விளாண்டுருக்கும் போது எங்க கூட போனா இருப்பான். ஒரு வீடியோல வந்து ஹிப்னோடைசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதுல மோனான்னு இருப்பான். அப்படி பாத்தீங்கன்னா ஊஞ்சல் இருந்து கீழே விழுந்து விரல உடச்சிட்டான். ஆமா, ஆரைக்கு மோனா, ஆரைக்கு மோனா.
எனக்கு இது பிடிக்கல. வேற எதுவும் இல்லை. சரி வேறங்க நோ மோர் கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து மெலோக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அவள் இங்கே தான் இருக்கா, நான் எங்கேன்னு ஆக்சுவலாக வந்து பண்ணா இருக்குங்களா? ஆக்சுவலி ஆமாம், அவள் வந்து இன்னும் வந்துட்டேன்னு சொல்லி ஃபைவ் மினிட்ஸில் வரேன்னு சொன்னான். அவளா அது இது வர பையன்லாம் பார்த்து மெலோவா மெலோவான்னு கேட்டுருக்கான். ஆக்சுவலி இந்த ஜீவனை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஆமாம் வந்து இது ஃபைவ் மினிட்ஸ். ஹாய், ஹலோ. சோஷியல் டிஸ்டன்சிங் தனியா நல்லுங்க. ஓகே, மெலோ வந்து வீட்லயும் மேக்கப் பண்ணும் ரோட்லயும் மேக்கப் பண்ணும் அந்த டைப். ஷீஸ் எ மாடல். யா மாடல். நீங்க மெல்லவ். ஓகே, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து மெல்லவ். ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. ஷோ சம் லவ் गाइस. ஷவுட் அவுட் गाइस. ஷவுட் அவுட். சோ பாத்தீங்களா ஒரே நிமிஷத்துல எப்படி மாறிட்டானே வீடியோ வந்து. மெரு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க போறா. இல்ல வாங்கி தர போறா. Dress வாங்கி தர போறா. ஜீ வாங்கி தரன்னு சொல்லி அதையும் ஏமாத்திட்டாரு. பட்டிங் யூடியூபர். இந்த யூடியூபர் அவெல்லாம் வந்து ஏதாவது சக்சஸ் ஸ்பீச் னு கேவலமா மண்டுக்குள்ள வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோல. அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டோட சக்சஸ் ஸ்பீச், அதாவது நாங்க தான் வந்து நானும் மெலோ வந்து இதுக்கெல்லாம் காரணம். நான் வ்ளாக் போட்டதுனாலதான் வியூஸ் அவ வந்து அல்பத்தனமான மூவி எல்லாத்துக்கும் வச்சிருக்கா. ஆக்சுவலி அவ காலேஜ்ல கூட நீ இவ்வளவு எழுதுல நினைக்கிறேன். என்ன வந்தாலும் சத்யாவே கான்டாக்ட் பண்ணுங்க. மெலோ வந்து மெலோ தான் வந்து ராமராஜனோட ஸ்டைலிஸ்ட். ஓகேவா? இதுதான் ப்ரூஃப் நாங்க சொன்னது. ராமராஜரா ராம கணேஷ். இப்ப பாருங்க இதுக்கு பேர் பண்ணது எல்லோ கலர் பேண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா கேமரால உங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது பாருங்க நல்லா இருக்குது கேமரா. இதுல எங்க கண்ணு இருக்கு தெரியுதா? இது பிளாக் தண்டர்ல எல்லாம் ஜோக்கர் நிக்க வச்சிருப்பாங்கல்ல. ஆனா இது வளர்ந்த ஜோக்கர். போட்டோஷூட் ஹேப்பனிங். சத்யாவோட மாஸ்க் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மாஸ்க் எடுங்க. எங்க போறோம் சத்யா? என்ன ஆர்டர் பண்றீங்க? எனக்கு வந்து விங்ஸ் வேணும். அது என்ன விங்ஸ்? கோழி ரக்கன்ஸ் வேணும். எனக்கு ஆக்சுவலி லெமன் ஜூஸ் இருந்தா கூட போதும். அது என்ன விங்ஸ்? கோழி ரக்கன்ஸ் வேணும். கை வச்சா சரி. ப்ளீஸ் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க மெனு சொல்லுங்க. ஹலோ ஆனக்குட்டி. ஐ ஆர்டர். இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? சாண்ட்விச். வாவ், ஒரு காஃபி குடுமா? ஸ்பைசி சாண்ட்விச். அது இங்கிலீஷ்ல தான் குடிச்சிருந்தது. சரி, இதை தமிழ்ல சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க. காரமான ஆக்சுவலி இவங்க தான் அந்த இன்ஸ்டாவில் வந்து ஃபுட் போட்டு எல்லாத்தையும் கடுப்பேற்ற கோஷ்டி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பாருங்க இது வந்து இதுக்காக விங்ஸ்க்கு வேண்டி. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ ஜனனியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வெஜ் பாஸ்தா வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி கடல் கடந்து இல்லை காட்டு கடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சத்தியாக தான் ரூட் தெரியும். அண்ட் ஸோ நாங்கள் அங்கே போய் அவள் ஆக்சுவலி அவள் இருக்காளா வீட்டிலன்னு கூட எங்களுக்கு தெரியல. உனக்கு தெரியுமா? இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவள் வெக்ஸ் ஆகி ஃபோனை வச்சுட்டா. ஆ, அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு நான் வீட்டில் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளே பாஸ்தா சாப்பிடுவோம்.
ஆல்ரெடி அங்க ஃபுல்லா சாப்பிட்டாச்சு பிஸ்ஸா எல்லாமே. ஆமா என்ன கவலைனா பீட்சால ஒரு பீஸ் வச்சிட்டோம், ஒரு பீஸ் வேற வச்சிட்டோம் எங்களுக்கு. அட்லீஸ்ட் அது கொண்டாவது வந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டோம், ஆனால் அவள் இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அவள் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க மாட்டா, தூங்கியிருப்பா. தூங்கிட்டு இருப்பா, அவளுக்கு தெரியும் வேற இல்லை. டென்ஷனாக பேசிட்டு இருக்கா. நாங்கள் கூட நீ சத்யா தான். என்ன பண்ண லாக்டவுன்ல என்ன பண்ண சொல்லு. கை காமி கலர் ஆயிட்டா எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே ரொம்ப கலர். ஓகே, எப்படி கலரா உங்க கலர் மெயின்டெய்ன் பண்றது? அனுக்குட்டி காந்திபுரம் வந்து கிராஸ் கட் ரோடு. ஓகே, நாங்க காந்திபுரம் இங்க கிராஸ் கட்ரோல இருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு கோயம்புத்தூர், அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் டு நார்மல் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் நாங்க இங்க ஒழுக்கமா ஃபுல்லா ஷூட் பண்ண முடியல. அண்ட் சோ நீங்க வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் அண்ட் பிஃபோர் தி ஷூட் என்னெல்லாம் நடந்தது ப்ளூபர்ஸ்ல நீங்க பாருங்க. மிரு வந்து ஒரு டைலாக் சொன்னா, எனக்கு வந்து இந்த சேர் ரொம்ப பிடிக்கும். பதில் வரல கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கு. எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ். ஹலோ, ஷாப்புக்குள்ள எப்படி போன் வச்சிட்டு இருக்காதீங்க, எடுக்கிறதா இருந்தா மட்டும் நீ வாங்க சரிங்களா. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஆள் சொல்றாங்க, தூக்கிட்டு போய் சும்மா வரணும். பை.